பிரியாணி கி ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி பண்றதே எப்படினு பார்க்கலாம் அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கேன் அதுக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் 1 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க தேங்காய் 1 5/6 பல் எடுத்துக்கங்க இத வந்து நம்ம அரைச்சு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அடுப்புல கடாய் வச்சு இது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊடணும் ஏனா நம்ம கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் அதனால ஆயில் காஞ்சிருச்சு இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்றலாம் அடுத்து தக்காளியும் போட்டு லைட்டா வதக்கி ஊற்றலாம் அடுத்து கத்திரிக்காயையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் அதுக்கு அடுத்து தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் எண்ணெயிலே எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கிரணும் எண்ணெய் பிரியற அளவுக்கு இனி மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் லைட்டா கிளறி விட்டுக்கங்க நம்ம அடுத்து அரைச்ச பேஸ்ட் ஊத்திரலாம் அதோட கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க ஏற்கனவே எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் வெந்தா போதும் மூடி வச்சிரலாம் உப்பு போட்டுட்டு இப்போ பாருங்க நல்லா வத்தி வந்துருச்சு நல்லா வந்திருக்கு பாருங்க இது பிரியாணிக்கு இல்ல மத்த எல்லா சாதத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்